ஏகாம்பரேஸ்வரர் சாரி சென்டர். இந்த ஏகாம்பரேஸ்வரர் சாரி சென்டர் எங்கே இருக்குதுன்னா, சென்னை வடபழனி முருகன் டெம்பிளுக்கு பேக் சைடு குளத்துக்கு கார்னரில் இருக்குது மேடம். நம்ம கடலில் எப்போவுமே ஃபேமஸான குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி மேடம். இன்றைக்கி நான் காமிக்க போகிறது விஷால் பிராண்டில் சாஃப்ட் ஐட்டம். ஏன்னா நிறைய பேர் மேடம் ரெகுலர் யூஸுக்கு கேட்குறாங்க, ரெகுலர் யூஸுக்கு டெய்லி வேர்க்கு கட்டுறதுக்கு கேட்குறாங்க. அதனால தான் திருப்பி விஷால் சாரி வந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்கும் மேடம் இந்த டிசைன் மேடம். இது மேலே நூல் இப்படி இருக்கும். அவங்க என்ன எல்லாம் நினைப்பாங்க, டேமேஜ் நினைப்பாங்க, கிடையாது. இதோட ஃபேட்டன் விஷாலோ லக்ஷ்மி பத்தில் மட்டும் இந்த மாதிரி வரும். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். அதே மாதிரி மேடம் குவாலிட்டி எப்படி இருக்கும் தெரியுமா? உடவை கட்டினா எங்கே வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உடவை கட்டினா வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இந்த பாயில் ஃப்ரிண்ட் மேடம் போகவே போகாது. டெய்லி வேறு கூட ரொம்ப ரொம்ப அழகாக, நல்லா அழகாக ஃபேன்சியாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். டிசைன்ஸ் கூட மேடம் அந்த மாதிரி ஃபேன்சியாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஜாக்கெட்டு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேடம், ஜாக்கெட்டு கூட இருக்கும். விஷால் சாரின்னா அந்த மாதிரி. இது வெளியே வாங்கினா ஃப்ரெஷ்ஷே உங்களுக்கு 1300. விஷால் சாரி எப்போவுமே நம்ம ஃபுல் சாரீ நம்மளால் விற்க முடியாது மேடம், ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம விற்கிறது ஏகாம்பரேஸ்வரில் விற்கிறது எப்போவுமே லாட் ஐட்டமும் அந்த மாதிரி தானே. அதனால் ஃப்ரெஷ் ஐட்டம் விற்கணும்னா கஷ்டம். அதனால் ஜாயிண்ட்டானா விலை கம்மியாக இருக்கும், ரெகுலராக டெய்லி வரைக்கு கட்டுறதுக்கே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதிலனே பாருங்கள், வா இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். டிசைன்ஸு லெஹரா, ஃபேன்சி லெஹரா. குவாலிட்டி மேடம் மெயின் குவாலிட்டி பார்க்கணும் மேடம், அதுக்கப்புறம் டிசைன் பார்க்கணும், புடவை கட்டினா அழகு பார்க்கணும். இது எல்லாமே நம்ம ஏகாம்பரேஸ்வரில் இருக்குது. பார்த்தீங்களா டிசைனு, சும்மா இப்படி போட்டாலே இவ்வளோ அழகாக இருக்குதுண்ணா, புடவை கட்டினா இன்னும் எப்படி இருக்கும். இன்னொரு விஷயம் மேடம், இது நிறைய பேர் மேடம் சாரிக்கு யூஸ் பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸை தைக்கிறவங்க பொட்டிக்காரங்க எல்லோரும் மேடம் வாங்கி 10 புடவை 20 புடவை வாங்கி ட்ரெஸ்ஸு தைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் இன்னொரு விஷயம் மேடம், எங்கன்னா கண்ணுக்கு தெரியாத மிஸ்டேக் இருந்தால் இருக்கும் இல்லைன்னா கிடையாது, நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 1300 சாரி உங்களுக்கு 300 வருதுன்னா எவ்வளோ சீப்பாக யோசனை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கம்பல்சரியாக ப்ளவுஸு இருக்குது மேடம். வாவ் சொல்லிக்கினே இருக்கிற பாருங்கள், இது ஷிஃபான். இந்த மாதிரி இது எல்லாமே டபுள் ஜார்ஜெட்டு, ஷிஃபான், ஃபேன்சி லேசர், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டு குவாலிட்டிஸு, டிஃப்ரெண்ட்டு டிசைன்ஸ் இருக்கும். எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கும். வாவ் மேடம் டொக்கோமோவில் பாருங்கள் எவ்வளோ அழகு பாருங்கள். அழகுன்னா எப்படி தெரியுமா, புடவை கட்டினா மேடம் 10 குறையணும், அதே மாதிரி புடவை கட்டினா வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா டிசைன் எவ்வளோ டீசெண்டாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி கட்டினா கூட அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட இன்னொரு பேர் இருக்குது மேடம், டச்சர் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க. டச்சர் சாரீஸ்னா இப்போ புடவை கட்டினா ஃபேட்டாக இருக்கிறவங்க கூட ஒல்லியாக தெரியும், ஜிம்மு கூட போக தேவையில்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஃபேட்டுன்னு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் ஃபேட்னஸ் தெரியும். இது பாருங்கள், இது பாருங்கள் பாந்தினி, வா போட்டால் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மேடம் நிஜமாக சொல்கிறேன், இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்க, ரொம்ப ரொம்ப அழகான டிசைன்ஸு, ரொம்ப ஃபேன்சியான டிசைன்ஸு, ரொம்ப அழகாக இருக்கும். விஷால் பிராண்டு மேடம் வந்துச்சுன்னா அன்னைக்கு அன்றைக்கே கிளியர் ஆகிடும். வாவ் எலிஃபெண்ட் டிசைன் பாயில் ஃப்ரிண்ட்டு வந்திருக்கு. அந்த பாயில் ஃப்ரிண்ட்டு கூட பாருங்கள், கீழே மட்டும்தான் பாயில் ஃப்ரிண்ட்டு, ஷிஃபான் குவாலிட்டி அழகாக இருக்கும். இது மேடம் டெய்லி வேறுக்கு சூப்பராக கட்டலாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, டெய்லி கட்டிட்டு போகலாம். அதே நீங்கள் டீச்சரா, டெய்லி கட்டிட்டு போகலாம். நீங்கள் எனி ஒர்க்கு இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்களா, டெய்லி ஒரு புடவை கட்டிட்டு சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த புடவை கட்டினாலே அதோட அழகு பார்த்த உடனே ரசித்து மேடம் மனசில் இருக்கிற கவலை கூட போயிடும் மேடம். அந்த மாதிரி லெவலில் இருக்கும் மேடம் புடவை. பார்த்தீங்களா மேடம் என்ன புடவை, எது எது வாங்கினாலும் மேடம் பார்த்தீங்களா ஒரு பார்சலே இருக்குது. வாவ் மேடம் ப்ளூ, பா 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 அழகு. அது சொல்லுவாங்களே, இன்ன அழகு எத்தினி அழகு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள்.
இன்னும் டீசெண்டாக இருக்க பாருங்கள், வெறும் 300 மேடம். டோன்ட் பார்கனி, ஏன்னா இந்த குவாலிட்டி நாங்கள் 350 விற்கணும். பண்டிகை டைமில் வந்திருக்கு, ஜாயின்ட் சாரியே போட மாட்டோம் மேடம். நிறைய பேர் ஒரு நாளைக்கு எப்படின்னா 10 பேர், சார் ரெகுலர் யூஸ்க்கு ஜாயின்ட் சாரி போடுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா டிசைன்ஸ், பார்த்தீங்களா பா என்ன அழகு, பார்த்தீங்களா புடவை, என்ன டிசைன்ஸ் பார்த்தீங்களா, மாடல் எந்த புடவை எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக, ரொம்ப லேட் பண்ணுவீங்க, ஐயோ இன்னொரு புடவை பார்க்கலான்னு சொல்லி அதுக்குள்ளே காலி ஆகிடும், உடனே புக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள், அட்டகாசமான டிசைன்ஸு, அட்டகாசமான மாடல்ஸு. ஆனால் மேடம் இப்போது உடனே பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு கூட இருக்குது, உடனே புக் ஆகிடும். சப்போஸு நீங்கள் லேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் காலி ஆகிடும். லேட் பண்ணால் டிசைன்ஸ் எல்லாமே போயிடும். பார்த்தீங்களா என்ன டிசைன்ஸ், இந்த டிசைன்ஸ் எல்லாமே மேடம் ரொம்ப அழகான மாடல்ஸு, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும் மேடம். நம்ம ஏகாம்பரேஸ்வரிக்கு குரூப் அனேது ஒன்று இருக்குது மேடம், அந்த குரூப்பில் நீங்கள் ஹாயின் அனுப்பிச்சிட்டு உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர் அனுப்புங்க, நான் குரூப்பில் ஆட் பண்ணுறோம். எவ்ரி டே நியூ மாடல் பார்த்துக்கினே இருக்கலாம். வா 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 வா, அழகு அழகுனா அழகு தான், இதை பாருங்கள் என்ன அழகு பாருங்கள், அழகு என்ன மேடம், நம்ம ஏகாம்பரேஸ்வரதா புடவை கட்டி பார்க்கணுன்னா ரசிக்கணும்னா நம்ம ஏகாம்பரேஸ்வரதா. பார்த்தீங்களா மேடம் இதில் பாயில் பிரிண்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்குது பாருங்கள், பாயில் பிரிண்ட்டு எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் மேடம். உடனே புக் பண்ணிக்கோங்க, அப்புறம் கிடைக்காது, ஏன்னா லேட் பண்ணால் கிடைக்காது மேடம். சேல்ஸ் பண்ணுறவங்க மேடம், 10 புடவை சேல்ஸ் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் மேடம், ஏன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வீட்டில் வச்சு 10 புடவை சேல்ஸ் பண்ணால் ஒரு பீஸுக்கு 50 ரூபாய் கிடைச்சாலும் கூட ஒரு மாதத்துக்கு ஒரு 40 புடவை விற்றா ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும், வீட்டுக்கு செலவுக்கு வரும், பசங்களுக்கு வாங்கிறதுக்கு நல்லாயிருக்கும், உங்களோட பட்ஜெட்டுக்கு நல்லாயிருக்கும் மேடம். தப்பே இல்லை மேடம், கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, இந்த மாதிரி பண்ணினே இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மேடம். ஓகே மேம், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் மேடம் வணக்கம், நன்றி, தேங்க்யூ, டோன்ட் மிஸ்ஸிங்.